அன்னைக்கு ஒரு நாள் வியட்நாம் போயிருந்தப்போ வித்தியாசமான ஊர்கா சேர இடத்துக்கு கூப்பிட்டு போறேன்னு சொன்னாங்க. அந்த இடத்துக்கு போட்ல தான் வேற போகணும்னு சொன்னாங்க. நானும் போட் ரைட் தானேன்னு ஜாலியா ஏறி உட்காந்துட்டேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது பாட்டிலுக்குள்ள பாம்பையும் தேலையும் போட்டு வச்சிருக்காங்க. எங்க ஊர்ல ஊர்கா பாட்டில மாங்காய் தானடா இருக்கும், இங்க என்ன பாம்பும் தேலும் இருக்குன்னு பார்த்தப்பதான் சொன்னாங்க. இதுக்கு பேர் ஸ்னேக் வைனாமாங்க. ரைஸ் வைன்லயோ ஆல்கஹாலியோ இந்த மாதிரி பாம்பு தேல் எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சிடறாங்க. இது வந்து மாசக்கணக்கில் ஃபெர்மெண்ட் ஆகும். ஆல்கஹால்ல இருக்கிற எத்தனால் வந்து பாம்போட விஷத்தை நியூட்ரலைஸ் பண்ணி விட்டோம், அதனால கம்ப்ளீட்டா சேஃப். ஆனா இந்த மாதிரி மாசக்கணக்கில் ஊற வச்ச வைனா நம்ம குடிக்கிறதுனால ஜாயின் பெயின், மூட்டு வலி, கழுத்து வலி, முதுகு வலி இதெல்லாமே போயிருமா, உடம்புக்கும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்குமா. உடம்பு ஸ்ட்ரென்த்தாக இருக்கு, உங்களுக்கு வேற எதுவுமே கிடைக்கலையா நான் யோசிச்சுட்டு இருக்கப்போ என் பையன் இந்த பக்கம் இன்னொரு ஷாக்க கொடுத்தான். அந்த பக்கம் ஒரு பாம்பு இருக்கு, அது என் கழுத்துல போட்டு பாக்கணும்னு ஆசையா வேற கேட்டான். என்னடா செயின் போட்டு பாக்குற மாதிரி ஆசையா கேட்கறேன்னு சொல்றதுக்குள்ள அவர் வந்து அவன் கழுத்துல போட்டு விட்டாங்க. வேணா அதுவிக்கு வேணா அதுவிக்குன்னு நான் சொல்ல, உனக்கு பயமா இருந்தா நீ என்ன பாக்காதன்னு வேற சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பாம்புக்கு தட்டி கொடுத்துட்டு இருந்தான். ஷாக்குக்கு மேல ஷாக்கா இருக்குன்னு நினைக்கிறப்போ ஒருத்தர் வந்து பாட்டில வேணா வீட்டுக்கு வாங்கிட்டு போங்க மேடம் அப்படின்னு வேற சொன்னாரு. ஆத்திலேயே குதிச்சு ஓடிலான்னு பார்த்தா அப்புறம் என் வீட்டுக்காரர் ஆத்துல எல்லாம் குதிக்காத போட்லயே கூப்பிட்டு போறேன் திருப்பி கூப்பிட்டு வந்துட்டாரு.